ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரக்ஷி டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பூஜா பொருட்களுடைய ப்ரைஸு, குவாலிட்டி, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது ஒரு கப் சாம்ராணி பார்த்தீங்கன்னா 12 பீசஸ் இருக்குது, 69 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் அந்த கடைக்காரர் வந்து எனக்கு 40 ருபீஸ்க்கு தான் கொடுத்தாரு. ஸோ 40 ருபீஸுங்கிறதுனால நான் 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். 5 பேக்கெட் எனக்கு வந்து 200 ருபீஸ் ஆயிருக்கு. இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று வந்து இப்படி இருக்குது. இது நல்ல புகை வருது. இதில் வந்து நம்ம உள்ளே வந்து தசாங்கம் இல்லைனா சாம்பிராணி பொடி அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. அவர்கிட்டயே இன்னொரு பிராண்ட் வந்து இது இருந்தது, சாம்பிராணி கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 ருபீஸு, 10 பீசஸ் வந்து 60 ருபீஸ் சொன்னார். பட் கொடுக்கறது வந்து அவர் 55 ருபீஸ் கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஊதுபத்தி வாங்கினேன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாசனையாக இருக்கு. இது வந்து அமிர்தால மஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து 55 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதில் 90 கிராம்ஸ் இருக்குது, 55 ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு 50 ருபீஸ்க்கு கொடுத்தாரு, 5 ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து சுகந்த ஸ்வர்ணா, இந்த பேக் பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ் இருக்குது, 38 ருபீஸ் காட்டுது. இது வந்து அவர் 35க்கு கொடுத்தாரு. இதுவும் நல்லா வாசனையாக இருக்குது. ரெண்டு வச்சாலே நல்லா அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாந்தினி கேத்தன் அப்படின்னு ஒரு பிராண்டு. இது ஓகேவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து 100 கிராம்ஸு, 55 ருபீஸ் அவர் இது எனக்கு வந்து 50 ருபீஸ் கொடுத்தாரு. இதில் வந்து ஒரு சாம்பிராணி பேக்கெட்டும் எங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. சாம்பிராணி நல்லா இருக்கு, பட் இந்த ஊதுபத்தி கொஞ்சம் ஓகே ப்ராடக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ஷாலிமார், அதில் கஸ்தூரின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ரன்ஸில் இருக்கிற ஊதுபத்தி. இது கூட வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உள்ளேயே இருந்தது, இது உள்ள மேட்ச் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. 100 கிராம்ஸ் வந்து 60 ருபீஸ், இதுக்கானால் அவர் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பிராண்டட் ஐட்டம், அதனால் எங்களால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 60 ருபீஸ் போட்டிருக்கு. அந்த 60 ருபீஸ்க்கே தான் எங்களுக்கு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக். இந்த பிளாக் ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 5 ஊதுபத்திலேயே இந்த ஊதுபத்தி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 100 கிராம் 60 ருபீஸ், அவர் வந்து இது வந்து எங்களுக்கு 55க்கு கொடுத்தாரு. 5 ருபீஸ் லெஸ் பண்ணி 55 ருபீஸ்க்கு கொடுத்தாரு. ஆனால் இது வந்து அந்த 55 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் ஸ்டிக்கரு, இது நல்லா லாங்காக இருக்குது பாருங்கள். பூஜா ஸ்டாண்டர்ட் ஸ்லாப்லலாம் ஓரங்களில் ஒட்டுறதுக்கு, குட்டி குட்டி பலகையில் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து பலகை ரொம்ப சின்னது அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் இப்படி கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ் தான். இதில் வந்து இந்த பிங்க் ஷேட் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட், ப்ளூ, வைலட், அப்புறம் இந்த பிங்க், இந்த மாதிரி 7 கலர்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு பிங்க் ரொம்ப பிடிச்சதுனால பிங்க் கலர் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து க்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து அத்தர் தான் நான் தேடி வாங்கலான்னு சொல்லி இது வாங்கினேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இருக்கும், ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, பூஜை டைமில் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா அவங்க 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது அத்தர் கிடையாது, இது வந்து ஒரு க்ரீம் டைப்பு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூஜை பண்ணுறப்ப நம்ம பலகை மேலே ஒரு துணியோ ப்ளவுஸ் பீட்டோ விரித்து தான் பண்ணுவோம். அப்போ இந்த பேஸ்ட் எடுத்து அந்த 4 கார்னர்லேயும் நம்ம வந்து தடவி விட்டோம் அப்படின்னா அந்த பூஜை ரூம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு இருந்தது. இந்த சோப் வந்து இப்படி தான் இருக்கு, நல்ல வெயிட்டாக இருக்கு, உண்மையிலே நல்ல வாசனை. இது வந்து ஜவ்வாது நேச்சுரல் பாத் சோப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், 125 கிராம்ஸு.
வித்தியாசமா இருந்தது. எப்பயுமே நம்ம வந்து சாண்டல், நீம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து மூலிகை சோப்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது ஜவ்வாத சோப் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வாசனையும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து ஜவ்வாத நேச்சுரல் பாத் சோப். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்களும் ரெண்டு நாள் போட்டுக்கிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் குளிச்சுட்டு வந்து அந்த பாத்ரூமே மணக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளேட்ஸு. விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்கு பிளேட்ஸு. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா செம்பு காப்பர். ஸோ நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. இது வந்து 5 சைஸ் இருக்கிறது 85 ருபீஸும், 4 சைஸ் இருக்கிறது 65 ருபீஸும் போட்டிருந்தாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுறப்ப பிளேட்டை விட்டு குங்குமம் சிந்தாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் இந்த பிளேட் வந்து விளக்குக்கு அடியில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆத்ம தீபம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸ் மாதிரி இருக்காது, ரவுண்டாகவே தான் இருக்கும். பட் இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் போட்டிருக்கேன். இது மட்டும் நான் விஎஸ்பியில் வாங்கினேன். குரோம்பேட்டில் விஎஸ்பின்னு ஒரு கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு, அதில் தான் நான் இது வாங்கினேன். பாலாஜி ஸ்டோர்ஸில் ரவுண்டு போட்ட மாதிரி தான் இருந்தது. அந்த டிசைன் வந்து ஏதோ ஓல்டு டிசைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் விஎஸ்பியில் இந்த லேம்ப் மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் துண்டு. இது வந்து 1 பீஸ் 10 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் 4 பீஸ் வாங்கியிருக்கேன். காட்டன் கிளாத்து. ஒரு டைம் நினச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இல்லை விநாயகர் குட்டி குட்டி விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம வந்து விநாயகருக்கு போட்டு விட்டுக்கலாம். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் விக்கிரகங்கள்லாம் துடைக்கிறதுக்கு, பூஜை ஸ்டாண்டு துடைக்கிறதுக்கு, விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு சாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து திரித்துண்டி. இதுவும் நான் பாலாஜி ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் 25 ருபீஸ் சொன்னாங்க. பட் இவங்கக்கிட்ட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான். நல்லாயிருக்கு. நம்ம விளக்கு வந்து தீக்குச்சி வச்சியோ ஊதுபத்தி குச்சி வச்சியோ விளக்கோட திரியை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு திரித்துண்டி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளேட்டு தான். இது வந்து 8 சைஸு 8 சைஸு. 7 சைஸ் இருந்தது, அது 100 ருபீஸ் சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், விளக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 8 சைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 125 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கனமாக இருக்குது. 125க்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. குத்து விளக்கு வைக்கிறப்ப ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு ரெண்டு குத்து விளக்கு வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று தினசரி நம்ம பூ பழம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜா புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்கள் தரும் தினசரி சொல்ல வேண்டிய காரிய சித்தி மந்திரங்கள். இது ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை புக்கு. இது ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை புக்கு. இது வந்து ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பூஜை. இது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜை. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ லலிதா சஹசரநாமம், ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரங்கள். இது காயத்ரி மந்திரங்கள், எல்லா கடவுளுடைய காயத்ரி மந்திரங்களும் இதில் இருக்குது. இது கோளாறு பதிகம். சின்ன புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் வருது. இந்த மூணு பெரிய புக்கும் 20 ருபீஸ் வருது. இது வந்து ஜஸ்ட் 6 ருபீஸ் தான், இதிலே போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரக்ஷி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.